காசுக்கு தான் கல்வினா வேசித்தனமில்லையா நாம அத யோசிக்கணும் இல்லையா கல்லாவை திறந்து வைத்து கொள்ளையடிக்கின்றார் கல்வி தந்த என்று சொல்லி திரிகின்றார் பட்ட பகல் கொள்ள இருக்கு பக்கவலம் யாரையா நீயே பாரையா காசுக்கு தான் கல்வினா வேசித்தனம் இல்லையா நாம அத யோசிக்கணும் இல்லையா கல்லாவை திறந்து வைத்து கொள்ளையடிக்கின்றார் கல்வி தந்த என்று சொல்லி திரிகின்றார் பட்ட பகல் கொள்ள எதுக்கு பக்கபலம் யாரையா நீயே பாரையா சரிய அட்டைய கட்டலன்னு மழலைக்கு ஃபைன் போடுறான் சரிய அசுவ போடலைன்னு குழந்தைக்கு ஃபைன் போடுறான் சீருடைய தேக்கலன்னு பிள்ளைக்கு ஃபைன் போடுறான் ஆங்கிலத்தில் பேசலன்னா குழந்தைக்கு ஃபைன் போடுறான் கட்ட முடியாம செத்த பிள்ளை கொஞ்சமா கல்வி கொள்ளையரின் அநியாயம் தொடர வேணுமா இன்னுமா கல்வி கொள்ளையரின் அநியாயம் தொடர வேணுமா இன்னுமா காசுக்கு தான் கல்வினா வேசித்தனம் இல்லையா நாம அதை யோசிக்கணும் இல்லையா பெண்கள் கல்வி கற்றால் மட்டுமே அந்த குடும்பமே கல்வி கற்க முடியும் இதனை பாரதியார் கல்வி அறிவில்லாத பெண்கள் கலர்நிலம் என்றும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலைமையை மாற்றி இன்று பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிநீர் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் பெண்கள் ஆணுக்கு பெண்கள் இலைப்பாறுகள் இல்லை என்று கும்மியடி என்று பாடல்களில் கும்மியடித்தவர் பாரதி எனவே பெண்களுக்கு கல்வி இன்றியமையாததாக உள்ளது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பது நமது கவிஞரின் வைரம் வரிகள் ஆனால் நம் தமிழர்கள் தமிழ் மொழி கல்வி கற்பதை விட்டுவிட்டு வேற்றுமொழி கல்வி கற்பதிலேயே குறியாக உள்ளனர் மந்திரத்தால் மாங்காய் பறிக்க முடியுமா மணலை கயிறாக திரிக்க முடியுமா வானத்து வில்லை வளைத்து காட்டத்தான் முடியுமா என்ற கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டே போய் கொண்டே காலத்தை தான் நம்மால் கடத்தி கொண்டிருக்க முடிகிறது ஆனால் ஜப்பான் நினைத்தால் இவை அனைத்தையும் ஒரே நொடியில் செய்து காட்டி மெய் சிலிர்க்க வைத்து விடுகிறது ஏனெனில் ஜப்பானிய கல்வி முறை அப்படி தாய்மொழியில் மட்டுமே கல்வி கற்பதே ஜப்பானின் ஒரு உயரிய எண்ணமாக கொண்டுள்ளனர் ஜப்பானில் இன்று தொழில் வளர்ச்சியிலும் கல்வி வளர்ச்சியிலும் குறிப்பிடத்தக்க மாற்றம் கண்டுள்ளது ஆனால் ஜப்பானில் இவ்வளர்ச்சிகள் அனைத்தும் ஆங்கில மொழியினாலேயா ஏற்பட்டது இல்லை அறவே கிடையாது அங்கே போதிக்கும் பாடங்கள் அனைத்தும் அது மருத்துவ கல்வியாகட்டும் பொறியியல் கல்வியாகட்டும் வேறு எம்மொழியை தவிரவும் ஜப்பானிய மொழியில் மட்டுமே கல்வி கற்க முடிகிறது தாய்மொழியில் கல்வி கற்றால்தான் உலகத்தையே அடிமைப்படுத்தலாம் என்பதற்கு ஜப்பான் நம் கண்முன்னே இருக்கும் ஒரு சரியான சான்று ஆங்கிலம் இல்லை என்றால் அறவயிற்றுக்கும் உணவு கிடையாது என்று ஆண்டாண்டு காலமாய் பிதற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஜப்பானில் 99% ஆங்கிலம் என்ற ஒரு மொழியே தெரியாது ஆங்கிலம் தெரியாத காரணத்தினால் அவர்கள் என்ன பட்டினியில் இருந்து செத்துக்கொண்டா இருக்கிறார்கள் கிடையவே கிடையாது இன்று அகில உலகத்திற்கும் அல்லவா படியளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மை நமக்கு ஏன் தெரியவில்லை எனவே நாம் தாய்மொழி கல்வியை கற்று தரணியை உயர்த்த வேண்டும் தமிழுக்கு அமுது என்று பேர் அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் என்பதற்கேற்ப நாம் அனைவரும் வாழ்ந்து காட்ட வேண்டும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று கூறியவர் கனவுநாயகன் பாரதியார் 16 மொழிகளை கற்று தெரிந்தவர் பாரதியார் யாம் அறிந்த புலவர்களிலே தமிழ் கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவர் போல் பூமி தனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று கூறியவர் 16 மொழிகளை கற்று தெரிந்த பாரதி கல்வி கல்லாதவர்களை பற்றி திருவள்ளுவர் கண்ணுடையோர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் என்று கூறியுள்ளார் இதிலிருந்து என்ன தெரிகிறது கல்லாதவர்கள் என்னத்தான் கண்ணிருந்தாலும் அது அவர்களுக்கு புண்ணாகவே கருதப்படுகிறது அடுத்ததாக கட்டாய கல்வி என்பது யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும்
ஆம் காமராசரின் ஆட்சி காலத்தில்தான் தெருதோறும் தொடக்கப் பள்ளிகள் ஊர்தோறும் உயர்நிலைப் பள்ளிகள் என்பதே அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. பள்ளி வேலை நாட்களை 180 நாட்களில் இருந்து 200 நாளாக உயர்த்தினார் காமராசர். எளிமையினால் ஒருவன் கல்வி கற்கவில்லை என்றால் இங்குள்ள அனைவரும் நானிடவும் வேண்டும் என்ற பாரதியாரின் கனவை நினைவாக்கி பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இவர் 2 வருடங்களில் 330 மாநாடுகளை கூட்டினார். இவ்வாறு கூட்டப்பட்ட மாநாடுகள் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நன்கொடைகள் கிடைத்தன. இதனால் உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி கொண்டு வரப்பட்டது. இவரால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. மேலும் உடற்பயிற்சி கல்லூரிகளும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளும் மருத்துவ கல்லூரி முதலான தொழிற்கல்லூரிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் வசதியும் அளிக்கப்பட்டது. தானங்கள் யாவற்றிலும் சிறந்தது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற நிலை இன்றைய தமிழக நிலை. இலவச கல்வியை அளித்தாலும் பெருமளவு கல்வி வணிகமயமாக்கப்பட்டுள்ளதே என்பது என்னுடைய கருத்து. இன்றைய தமிழக அரசு புத்தக சுமையை கூட சுமையாக சுமக்கக்கூடாது என்பதற்காக முப்பருவ முறையை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஆங்கில கல்வியை அதில் புகுத்தியுள்ளது. விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி என்று கூறினார் பாரதிதாசன், மகாகவி பாரதிதாசன். ஆனால் இன்று ஆம் இந்த கல்வியை விலை போட்டு மட்டுமே வாங்க முடியும். பொறியியல் கல்விக்கு 40 லட்சம், மருத்துவ கல்விக்கு 50 லட்சம் என்று எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். ஊழல் நிறைந்தது கல்வியிலும் கூட அதிகமாக காணப்பட்டுள்ளது. நம்முள் மருத்துவத்துறையில் நோய்கள் மருந்துகளே கண்டறிய முடியாத காலரா, அம்மை போன்ற தடுப்பூசி நோய்களுக்கும் கூட மருந்துகள் கண்டுபிடித்து விட்டோம். ஏன் இன்னும் இந்த ஊழலை மட்டும் அழிக்கப்படவில்லை? இந்த ஊழலை இன்னும் நம்மால் அறிமுகப்படுத்தப்படவில்லை. இந்த கல்வியிலே கட்டாயமாக மாற வேண்டும். நாம் அனைவரும் இதற்காக பாடுபட வேண்டும். இதற்காக தான் பாடுபட நமக்கு உழைப்பதற்காக நம் உதவும் கரங்கள் உழைப்பின் விடிவெள்ளி. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தேவநாதவ் யாதவ் ஐயா அவர்களும் நம்முடன் சேர்ந்து பாடுபட உள்ளார். அவருடன் சேர்ந்து நாமும் பாடுபடுவோம் என்று கூறி நமது கனவு நாயகன் நட்சத்திர விடிவெள்ளி மக்களின் குடியரசு தலைவர் நம் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர் நாம் அனைவரையும் கனவு காண செய்து பூமியில் அவர் போட்ட விதைகளாயிருக்கும் நாம் இன்று முதல் வளர்ந்து கனிதரக்கூடிய மரங்களாய் மாற ஆவடி நகரத்திற்கு தேவராஜ் மற்றும் கே எஸ் மணிகண்டா அவர்கள் நம்முடன் இருந்து வெற்றிக்கு வழிவகுப்பார்கள். நாமும் அப்துல் கலாம் விதைத்த விதையை இன்று தண்ணீரில் ஊற்றி வளர்ப்பதற்காக தான் அவர்கள் இக்கட்சியில் இப்பொறுப்பை ஏற்றுள்ளார்கள். எனவே நாமும் அவருடன் சேர்ந்து பாடுபடுவோம் என்று கூறி இறுதியாக, எழுந்து வா இந்தியனே, அடிமைப்பட்டிருந்த தேசத்தின் வளர்ச்சியைக் கண்டு அகிலமும் நடுநடுங்கட்டும். எழுந்து வா இந்தியனே, அடிமைப்பட்டிருந்த தேசத்தின் வளர்ச்சியைக் கண்டு அகிலமும் நடுநடுங்கட்டும். இந்தியன் என்ற பெயரை கேட்டாலே அண்டமும் அதிரட்டும். இந்தியன் என்ற பெயரை கேட்டாலே அண்டமும் அதிரட்டும். வாழ்வதும் ஒருமுறை, சாவதும் ஒருமுறை. வாழ்வதும் ஒருமுறை, சாவதும் ஒருமுறை. இந்தியன் என்ற உணர்வோடு பயணிப்போம், அதுவும் நம் அண்ணனோடு பயணிப்போம் என்று கூறி நான் கூறியது பலாக்கனியை போன்றது, அதில் தேன் போன்ற நல்லவனவற்றை எடுத்துக்கொண்டு வெளியே சுரசுரப்பான பகுதியை தீயவற்றை விட்டுவிடுமாறு கேட்டு, நான் பேசியதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்து அருளுமாறு கேட்டு, பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம தலைவர் நமக்காக போராடி வரும் முக்கிய பிரச்சனை கல்வி. நம் நாட்டில் ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்று வேறுபாடு உள்ளது. அது கட்டண கொள்ளையோ கொள்ளை. மக்கள் படும் பாட்டை பார்த்துதான் நமது தலைவர் கட்சியின் பெயரிலே கல்வி முன்னேற்ற கழகம் என்று வைத்துள்ளார். நாட்டிலே கல்விக்காக போராடும் ஒரே கட்சி நம்ம கட்சி தான். நம்ம அனைவரும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கட்டாய கல்வி, ஒரே சீரான கல்வி, அதுவும் கட்டணமில்லா கல்வி, இலவச கல்வி கிடைக்க போராடும் கட்சி நம்ம கட்சி தான். இன்னும் எத்தனை காலம்தான் மற்றவங்களுக்கு கொடி பிடித்தும் கோஷம் போட்டும் அவர்களை ஏற்றிவிடும் ஏணியாக இருப்பது? நாமும் ஆட்சி அதிகாரம் பெற வேண்டும். அதுக்கு தான் நாம் இருந்து கூடியிருக்கிறோம். உள்ளாட்சியில், சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் நமது பிரதிநிதிகளை அனுப்ப வேண்டும். அப்போதுதான் அங்கெல்லாம் நம் குரல் ஒலிக்கும். நமது உரிமைகளை, தேவைகளை நாம் பெற முடியும். நம் தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் எம்எல்ஏ, எம்பி. என நம்மால் இயல முடியும். ஏன் நம் தலைவர் சொல்வர் தான் ஆட்சி அமைக்கும் நிலை வரணும். இப்படி பேசிவிட்டு போய்விட்டு நாம் வீட்டில் போய் மறந்துடக்கூடாது. இன்று முதல் நாமும் ஒற்றுமையுடன் கடினமாக உழைக்கணும். மக்களை சந்தித்து அவர்களுடன் இணைந்து அவர்களுக்காக போராடணும். யாதவர் என்றால் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் என்று மட்டுமல்லாமல் நம்மால் ஆட்சி அமைக்கும், கைப்பற்றவும் முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டும். வென்று காட்டுவோம் தலைவர் வழியில். வெற்றி நமதே. வெற்றி என்பது வெகு தூரம் இல்லை, அதை விட்டுவிடும் தூரத்தில் நாமும் இல்லை. நன்றி, வணக்கம்.
ஆவடி நகர சார்பில் நிர்வாக ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் அருமை சகோதரர் ஆவடி நகர கழகத்தினுடைய செயலாளர் செயல் வீரர் அருமை சகோதரர் கே.எஸ். மணிகண்டன் அவர்களே ஆவடி நகர கழகத்தினுடைய பொறுப்பாளர் அம்பத்தூர் நகர செயலாளரும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் அம்பத்தூர் தொகுதி வேட்பாளரும் நாளைய அம்பத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தேவராஜ் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற தலைமை கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மதிப்பு மரியாதைக்குரிய ஆர் கே விஜயகுமார் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயல்வீரர் செயலாளர் இவிபி கே சீனிவாசன் அவர்களே கழகத்தினுடைய துணை செயலாளர் எம்இ பத்மநாதன் அவர்களே தமிழ் மகேந்திரன் அவர்களே மற்றும் மகாசபையினுடைய தலைவர் அருமை பெரியவர் மத்திய மரியாதைக்குரிய புன்னையன யாதவ் அவர்களே வர இருக்கின்ற நகரத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் பாலாஜி யாதவ் அவர்களே இளைஞனி செயலாளர் அருமை நண்பர் ஆர் ஏழுமலை அவர்களே நகர அமைப்பாளர் வர இருக்கின்ற மகேஷ் யாதவ் அவர்களே துணை அமைப்பாளர் மனோ அவர்களே மற்றும் தீனதயாளன் தசரதன் கோவிந்தராஜ் ராமச்சந்திரன் ஹரிதாஸ் வெங்கடேசன் செல்வம் சசிகுமார் ஜகாரியா சுப்பிரமணி கோபால் சுரேஷ் நாகராஜ் பெர்னாண்டஸ் சரவணன் பிரபுதேவா மற்றும் நகரத்தினுடைய துணைத் தலைவர்கள் ஆர் குருநாதன் யாதவர்களே கோபால் யாதவ் அவர்களே மற்றும் ஆவடி நகரத்தில் உள்ளடக்கிய 48 வார்டுகளுடைய தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் அமைப்பு செயலாளர்களே துணை அமைப்பு செயலாளர்களே மற்றும் கல்வியில் கல்வி தர வேண்டியது அரசின் கடமை கட்டணம் செலுத்தி படிப்பது நம்முடைய மடமை கட்டண கொள்கையை வென்றெடுப்போம் கட்டணமில்லா கல்வியை வென்றெடுப்போம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அரசுடைமையாக்க பாடுபடுவோம் வெற்றி என்பது வெகு தூரம் இல்லை அதை விட்டுவிடும் தூரத்தில் நாமும் இல்லை இந்த கொள்கையில் வீர முழக்கத்தை முன்னிறுத்தி எழுச்சி உரை ஆற்றவரே தர இருக்கின்ற கட்டாய கட்டணம் இல்லாமல் கட்டாய கல்வி அனைவருக்கும் வேண்டும் அது அரசினுடைய கடமை என்பதை வலியுறுத்தி முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தினை வாழும் காமராஜராக இருக்கக்கூடிய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஐயா தேவநாதன் வர இருக்கின்றார்கள் கல்வி புரட்சியாளர் காமராஜருக்கு பின்னால் அதே கொள்கையோடு அதே உறுதியோடு கட்டாய கல்வி அனைவருக்கும் தேவை கட்டணம் செலுத்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது நமது மடமை என்பதை வலியுறுத்தி வாழும் காமராஜர் ஐயா தேவநாதன் அவர்களே இன்றைய தினம் சில மாதங்களுக்கு முன்பாக பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் திறக்கப்பட்ட நிலையில் சில பெற்றோர்கள் நமது பிள்ளைகள் ஏன் பாஸ் ஆக வேண்டும் அதாவது வெற்றி பெற வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் நமது பிள்ளைகள் பாஸ் ஆகிவிட்டால் மேல் படிப்பதற்கு கட்டணம் செலுத்த கூட வழி இல்லாமல் இருக்கிறோமே இந்த நிலையில் நமது பிள்ளைகளை ஒன்று கடன் வாங்கியாவது படிக்க வேண்டும் இல்லை கழுத்திலுகிற
தாலியை அடமாட வைத்தாவது படிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எந்த சமுதாயம் அல்ல, முக்கியமாக நம்ம யாவத சமுதாயம். காரணம் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நடந்த தேர்வில் எனது மகன் பிளஸ் டூ படித்தான், வெற்றியும் பெற்றான். ஆனால் 1047 மார்க் வாங்கியும் அவனுக்கு பகலில் படிக்கக்கூடிய கல்வி கல்லூரியில் இடம் கொடுக்கப்படவில்லை. காரணம், நீ தாழ்த்தப்பட்ட மாணவனா என்றே பச்சையாக அந்த கல்லூரியில் கேட்டார்கள். என் மகன் எந்த வகுப்பை நான் சேர்ந்தவன் என்று தெரியவில்லை. ஆனால் என்னுடைய மார்க்கு 1047 மார்க்கு. இதில் இடம் கிடைக்குமா கிடைக்காது என்று கேட்டால் இதுக்கு நிச்சயமாக கிடைக்காது. காரணம், நாம் அந்த அளவிற்கு உயர்ந்த ஜாதியாக இருக்கின்ற காரணத்தினால் அதிக மார்க்கு பெற்றும் நம்முடைய பிள்ளைகள் பட்டய கல்வி பெற வாய்ப்பில்லாமல் இன்றைய தினம் வேறு வேலைக்கு செல்லக்கூடிய அவல நிலை இன்றைய தினம் நாட்டில் இருக்கிறது. ஆனால் 800 மார்க்கு, 750 மார்க்கு, ஏன் 650 மார்க் வாங்குகிற பிள்ளைகளுக்கு அரசு செலவிலேயே இலவசமாக கல்லூரியிலேயே படிப்பதற்கு இடம் கிடைக்கிறது. ஆனால் நம்ம யாதவ சமுதாயத்தில் பிறந்த 1100 மார்க் மேல் வாங்கினாலும் அதை கல்வி படிப்புக்கு அது சாத்தியமில்லை. காரணம், அனைத்து கட்சிகளிலும் நமக்கு சரியான அரசியல் அந்தஸ்து தராத காரணமே அதற்கு உண்மையான வழி. ஆகையினாலே அரசியல் பெறுவதற்காகத்தான் தலைவர்கள் இருந்தும் தானாகவே தன் முன் வந்து அரசியல் கட்சி துவக்கியிருக்கிறார்கள். அதில் நாம் எல்லோரும் இணைந்து நம்முடைய வாய்ப்பினை பெறுவதற்கும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் பட்டப்படிப்பு படிப்பதற்கு சூழ்நிலை உருவாகும் என்று சொன்னால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதற்கு பின்னால் நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நம்முடைய சமுதாயத்தில் எந்த கட்சியினர் நின்றாலும், எந்த ஜாதி நின்றாலும், நம்முடைய கட்சி சார்பாக இருக்கின்ற வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், அவர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்த அவலமான நிலை தள்ளப்பட்டு சுமூகமான நிலை உருவாவதற்கு வழிவகுக்க நம்முடைய கையில் தான் இருக்கிறது. வாக்காளர் பெருமக்களே, அரசியல் கட்சிகள் பணம் கொடுத்து ஓட்டுகளை விலைக்கு வாங்குகிறார்கள். அந்த நிலைக்கு தயவு செய்து நீங்கள் போய்விடாதீர்கள். இனிமேல் வருகின்ற காலத்திலே சட்டமன்ற தேர்தலிலும், நாடாளுமன்ற தேர்தலிலும், உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் நம்முடைய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் சார்பாக நிற்கின்ற வேட்பாளருக்கு உங்கள் அத்தனுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் தந்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இரு கரம் கூப்பி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆவடி நகரம் நடத்தும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிர்வாக ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள ஆன்றோர்களே, சான்றோர்களே, வீராங்கனைகளே, இளைஞர்களே, அனைவருக்கும் என் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போராளிகளே, நம்முடைய தமிழகத்தின் பெருமையை பறைச்சாற்றும் விதமாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர். அவர் மறைந்த இந்த தருணத்திலே இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், யாதவ் மகாசபை சார்பாகவும் அவருடைய ஆன்மா சாந்தடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். போராளிகளே, அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவு இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்பது அவருடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்ற ஒருவரால் மட்டும்தான் முடியும். அந்த மாமனிதர் யார் என்றால் நம்முடைய கல்வி புரட்சியாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ். மறைந்த தமிழக முதல்வர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய தங்கமகன். மாணவர்களின் கல்வி கடனை அறவே ஒழிக்க பாடுபட்டவர், போராடுபவர் நம்முடைய போர்ப்படை தளபதி
பெற்றோர்கள் கல்விக்காக தந்தி வட்டிக்காரனிடம் தன் மானத்தையும் பெயரையும் அடமான வைத்து பல பேர் மாண்டு போனார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களை காப்பாற்றுவதற்கு போராடுபவர் நம்முடைய கல்வி புரட்சியாளர். கல்வி என்ற பெயரில் கொள்ளையடிக்கும் தாராய வியாபாரிகளிடமிருந்து கல்வியை மீட்டெடுக்க போராடுபவர் போர்படை தளபதி. குறைகளை தீர்க்க போராடுபவர் இளைய நிலா. இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதில் அன்பானவர். சில தலைவர்கள் பேருந்துகளை கொளுத்துங்கள், மரங்களை வெட்டுங்கள், சாலைகளில் போடுங்கள், அரசு அலுவலகங்களை தீக்கிரையாக்குங்கள், கூட்டத்திற்கு வரும்போது மதுபானங்களை அருந்திவிட்டு வாருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நம் தலைவரோ அன்பு கட்டளையிடுவார், பேருந்துகளை குளுத்த வேண்டாம், மரங்களை வெட்ட வேண்டாம், அரசு அலுவலகங்களை தீக்கிரையாக்க வேண்டாம், நாம் காந்திய வழியில் அறப்போராட்டம் நடத்துவோம், நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று அறிவுரை கூறுவார். நாளைய தினம் நம்முடைய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் கொடி கோட்டையிலே பறக்கும். நிச்சயமாக டாக்டர் டி தேவநாதன் ஜாதவ் அதை நிறைவேற்றுவார். நம்முடைய கல்விக்காக மாணவர்களின் பிரச்சனைகளுக்காக போராடுபவர் டாக்டர் டி தேவநாதன், அவருடைய வழியை பின்பற்றுவோம், ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், போராடுவோம், வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டண கொள்கையை வேறெடுப்போம், கட்டணமில்லா கல்வியை வென்றெடுப்போம். இன்று கல்வி என்பது அனைத்து மாணவர்களுக்கும் மிக முக்கியமான ஒன்று. இதை விளம்பினாகனார்கள் தன்னுடைய நான்மணி கேக்கடிகை நூலில் அழகாக விளக்கியுள்ளார். திரியில் எரிகின்ற சுடரை கண்டால் அது சிறியதாயிருப்பினும் உலகத்தார் அதனை மதித்து வணங்குவர். ஆனால் விறகில் எரிகின்ற சுடரை கண்டால் அது பெரியதாயிருப்பினும் அதனை மதியாமல் நிகழ்வர். அதுபோல ஒரே குடியில் பிறந்த பலருள்ளும் கல்வி கற்காமல் வயதில் மட்டும் மூத்தவனாயிருக்கும் ஒருவனை உலகத்தார் மதியார். கற்றவன் சிறியவனாக இருந்தாலும் அவனையே அனைவரும் மதித்து பாராட்டுவர். தமிழ்நாட்டின் தெற்கே ராமேஸ்வரத்தில் சிறு கிராமத்தில் பிறந்து கல்வி பயின்று மிகப்பெரிய அணு விஞ்ஞானியாக உருவெடுத்து கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகளையும் மிகப்பெரிய அணுகுண்டுகளையும் தயாரித்து உலக வல்லரசுகளுக்கு ஈடாக நம் பாரதத்தை உயர்த்திய பெருமை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் படித்த படிப்பும் அதன் மூலம் அவர் படைத்த படைப்புகளுமே என்று சொன்னால் மிகையாகாது. இந்தியா தொலைநோக்கி வளர்ச்சி அடைந்ததை அறிவு தீபம் என்னும் அணையா தீபமாக உட சுடர்விட செய்வேன் என்று உயர்ந்த குறிக்கோளுடன் இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனங்களை விட்டு மறையாத மாபெரும் புகழ் பெற்றவர். இதிலிருந்து நாம் அனைவரும் நன்கு படித்து சிறந்த படைப்புகளை உருவாக்குவோமே ஆனால் நமக்கும் நம் நாட்டுக்கும் பெருமையும் புகழும் கிடைக்கும். ஆனால் இந்த கல்வியை நன்றாக படிக்க வேண்டும் என்றால் பணத்தை கட்டுக்கட்டாக கொட்ட வேண்டியிருக்கிறது. ஏனால் கல்வி என்பது மிகப்பெரிய வியாபாரமாகிவிட்டது. நாம் ஒவ்வொருவரும் கல்வியை படிக்க வேண்டும். ஆனால் அதை ஆர்வத்துடன் படித்தால்தான் மாபெரும் வெற்றி கிடைக்கும். ஆனால் இன்று ஆர்வமாகவா படிக்க முடிகிறது? தன் கை கால்களில் இருக்கும் நகைகளை வெற்று லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்து படிக்கும் போது படி படி என்று திணித்து மன அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். அப்படி மன அழுத்தத்தோடு படித்தால் அதில் எப்படி மாபெரும் வெற்றி கிடைக்கும் சொல்லுங்கள். இன்று பல அரசியல் கட்சிகள் நாங்கள் இதை இலவசமாக கொடுக்கிறோம், அதை இலவசமாக கொடுக்கிறோம் என்று கவர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று பெற்றோர்களும் மாணவர்களும் நீங்கள் முதலில் கல்வியை இலவசமாக கொடுங்கள், நாங்கள் அதன் மூலம் நன்றாக படித்து சம்பாதித்து நீங்கள் எதையெல்லாம் இலவசமாக கொடுக்கிறீர்களோ அதையெல்லாம் நாங்கள் சம்பாதித்து வாங்கிக் கொடுக்கிறோம் என்று கூறிக்கொள்ளும் நிலையில்தான் இன்று நம் கல்வி சமுதாயம் இருக்கிறது. காமராசர் அவர்கள் எல்லா சாதியினருக்கும்
எவ்வளவு வருவாய் உடையவரானாலும் உயர்நிலை பள்ளி முடிய இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்பது சமத்துவ கல்விக் கொள்கையாக இருந்தது. அன்றைய கல்வி கண் திறந்தவர்கள் காமராசர் போல இன்று நம் கல்வி புரட்சியாளர் தேவநாதன் ஐயா அவர்களின் வழியில் நின்று நாம் இணைந்து செயலாற்றி கல்வி பணியில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து மக்களுக்கும் இலவச கல்வி கிடைக்க அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற மிக உயரிய அற்புத கல்விக் கொள்கையை நினைக்கும் போது நெஞ்சம் நெகிழ்கிறது. ஆனா எனக்கு ஒரு குழந்தைய பள்ளியில சேர்க்கணும்னா டொனேஷன் ஃபீஸோட முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மந்த்லி ஃபீஸ், டேம் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் இதோட விடுறாங்களா? அதுவும் கிடையாது. ஆக்டிவிட்டின்னு ஒண்ணு சொல்றாங்க, ப்ராஜெக்ட்னு ஒண்ணு சொல்றாங்க. எப்படி எல்லாம் எந்தெந்த வழியில கொள்ளையடிக்க முடியுமோ எல்லா வழிகளையும் தேடி கண்டுபிடித்து பெற்றோர்களை மொட்டையடிக்காமல் நாங்கள் விடமாட்டோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் அந்த கல்விக் கொள்கைகளை நினைக்கும் போது நெஞ்சம் பொறுக்குதில்லையே. இந்த நிலைகட்ட மனிதர்களை நினைந்து விட்டால் என்ற மாக்கவி பாரதியின் வரிகள் நினைவுக்கு வருகிறது. அது போலதான் நெஞ்சம் கொதித்தெழுந்து பலவித போராட்டங்களை கல்விக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார் நம் தேவநாதன் ஐயா அவர்கள். எனவே இன்று பலவிதமான ஆட்டம் பாட்டத்தை மட்டும் காட்டிக்கொண்டிருக்கும் தொலைக்காட்சிகளுக்கு நடுவே அறிவியல், மருத்துவம், கல்வி சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை மக்கள் பயன்பெறும் வகையில் தினம் தினம் வின் டிவி வாயிலாக கூறிக்கொண்டிருக்கும் நம் தேவநாதன் ஐயா அவர்களின் வழியில் நினைந்து நாம் செயலாற்றுவதோடு மட்டும் இல்லாமல் இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிசம் என்பதை எட்டிவிடு, எழுதியபடிதான் எல்லாம் நடக்கும், விதிவசம் என்பதை விட்டுவிடு என்பதற்கேற்ப அயராத உழைப்புடனும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையுடனும் போராடும் நம் கல்வி புரட்சியாளர் வழியில் நினைந்து செயலாற்றி போராடுவோம், வெற்றி பெறுவோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்திருக்கிற ஒரு மக்களுக்கு என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த விழிப்புணர்வை இங்கு வந்திருக்கும் நம் அனைவருக்கும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ அக்கம் பக்கத்தினர்களோ அவர்களிடம் சென்று இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தையும் கட்டணம் இல்லாமல் கல்விக் கொள்கைக்காக போராடும் நம் தேவநாதன் ஐயாவின் கல்விக் கொள்கையை பற்றியும் நீங்கள் விழிப்புணர்வு செய்ய வேண்டும். அனைவரும் விழிப்புணர்வு பெற்றால் மட்டும்தான் நாம் ஏமாளித்தனத்திலிருந்து கல்விக் கொள்கைகளை மிஞ்சி வெற்றி பெற முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.